ஹூ வில் பி எக்ஸட்டிங் எஃபர்ட் அறியாதவன் தான் பண்ணுவோம். இதை வந்து இதுக்கு மேல ஒரு வேல்யூ என்னுடைய தாட்டுக்கு இருந்தாதான் இதை எடுக்கிறதுக்கு உடனே பிரயத்தனம் பண்றோம் வருவோம். அப்படின்னா என்னுடைய எண்ணங்களுக்கு மேல எல்லாம் நான் பாவம் என்ன பண்றது, நான் டூயர் ஸ்டேட் வந்துடும், நான் டூயிங்க டூயிங்க நடக்கும். இதுதான் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லுவார் பகவத்கீதையில, அகர்மத்தில் கர்மம் பண்றவன் தான் மாஸ்டர். நீங்க காத்தால எழுந்து ஃபேக்டரிக்கு போகும்போதே ஒண்ணுமே எதிர்பார்க்காம போனீங்கன்னா அகர்த்தா. எல்லா குழந்தைகளுமே வந்து வீட்டுல என்ன நிகழ்வு நடந்தாலும் அவைகள் வந்து ஜாலியா இருக்கு. அது அப்போலதான் நம்ம இயல். அந்த நான் ஆக்சுவலா சுரூபமா இருந்துச்சு, சுரூபம்னா ஆழ்ந்த இருக்கும். இப்ப எப்படி உங்களுக்கு வந்து தாட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்போ சித்திச்சிடும். இவருடைய சந்தேகம் மாதிரி எனக்கு இப்ப நான் கேட்டுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல வந்து அப்படி மன அமைதியாயி எங்கேயோ போறது கேக்குறதெல்லாம் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் இட் வாஸ் ஆப்சென்ட். கேக்கறதுனே இல்ல, அதாவது சவுண்ட் அங்க இருக்கு, எங்கேயோ தூரம் போயிட்டேன். போயிட்ட மாதிரி போனது வரும்போது தான் தெரிஞ்சது, அது போகும்போது தெரியல. ஸோ எனக்கு அப்ப ஒரே ஒரு தாட் வந்து தூங்கிடாத, என்ன தூங்கிடாதேன்னு எனக்கு நானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். தூங்கிடாதேன்னு அப்படின்னா ஃபுல் டாக் அங்க போயிட்டே இருக்கு, சொக்கி போன மாதிரி திடீர்னு திருப்பி வருது இல்ல, வரும்போதுல அந்த நாட்டுமே இல்லாம சொக்கி கிடக்கு. ஆக்சுவலா ஆமா, திருப்பி வர கூட பிடிக்கல அதுக்கு. ஆமா ஆமா, வர பிடிக்கல. ஆமா, சோ அப்ப நான் என்ன பண்றேன், இல்ல கவனி அப்படின்னு ஏதோ சொல்ல பாக்குறேன். அது கவனிக்கு நாட்டம் இல்ல, அதுக்கு நாட்டம் இல்ல, நாட்டம் இல்ல. அதாவது அந்த குழந்தைய எழுப்புற மாதிரி இல்ல, அது விட என்ன விட அங்க புரிஞ்சிக்க ஏதோ சொல்ல வராது, அது கேளு அப்படின்னு திருப்பி எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறேன். உள்ள இருந்து அதான் அந்த கொஞ்சோண்டு எழுந்துக்கிற புத்தி வந்து இல்ல, அதோட பேசிட்டு இருக்காரு கேளு அப்படின்னு சொல்றேன். சொல்லும் போதுல அப்படி உடனே அது இதுல ஒண்ணு புரியறதுலாம் அப்புறம் வரும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுது, அது தானா புரிஞ்சுக்கும். நீ வெறுமாரு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, சோ இவனுக்கு நல்லா தெரியுது நான் தூங்கல தூங்கல, ஆனா எங்கேயோ ஆனா வந்து எந்த நாட்டமும் இல்லாம எங்கேயோ போயிட்டு வந்தேன், அந்த திரும்பி வர பிடிக்கவே இல்லை. திருப்பி இந்த இது அதாவது நான் இன்னார் இங்க கேட்டு இருக்கேன்னு அந்த அடையாளத்துக்கு வர பிடிக்கல அதுக்கு. ஆனால் என்னோட கேள்வி இப்போ அந்த ஏதோ ஒரு நிலையில தானே தானே வருது. அந்த முயற்சி நான் போடல இல்ல, நான் இப்ப பேசுறேன். இந்த முயற்சி போட பிடிக்காத ஒரு நிலையில கூட இருந்தேன் எனக்கு தெரியும். இது இல்லாம வந்து ஒரு இயக்கம் நடக்காது. இயக்கம் நடக்கிறதுனாலே உள்ள எந்த இயக்கம் நடக்குதுனாலே நான் வந்து மையம் பண்ணணும். ரைட், நம்பர் ஒன். இதுல ரெண்டாவது உடம்போட சேர்ந்தது. இப்போ என்னோட இப்ப வந்து இது ஒரு டவுட், இந்த ஆன்சர்ட் இட். ரெண்டாவது வந்து என்னன்னா, அப்போ இந்த நான் இதுதான் சிச்சட கிரந்தி என்ற வார்த்தை இப்ப என்ன மீறி தானே என்ன திருப்பி நானுக்கு இழுத்துன்னு வந்தது ஏதோ ஒண்ணு. ஆமா, வாசனை. இப்போ இந்த வாசனை பயப்படாம இப்ப வந்துடுது. ஆமா, இப்ப எனக்கு தெரியும் அந்த ஸ்டேட்டுக்கு என்னால போக தெரியும் முடியாது. அதான் இயக்கமற்ற செய்யறதுக்கு இயக்கம் ஜம்ப் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி, புரியுதா? இத நான் எப்படி அப்படின்னா அந்த இப்ப அந்த ஸ்திதியில இப்போ நான் எப்படி இருக்கிறது, அதான் இப்ப இருக்கிற ஸ்திதி வந்து கம்ப்ளீட்டா அது இல்லாம பண்ணி இதுவா இருக்கிற ஸ்திதி. இது இருக்கிறது என்ன நீ பார்த்த என்ன, இப்போ நீ வந்து எப்படி போனோம்னா என்ன கேட்காம என்ன அப்சர்வ் பண்ணிட்டு. ஆமா, ஆமா. இப்ப நான் திருப்பி என்ன பழைய மீனுக்கு எங்கேயோ விட்டுடுத்தது. ஆமா, இப்ப எனக்கு திருப்பி அதனோட டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, நான் அதுலயே எப்படி தோஞ்சி இருக்கிறது இப்பவும். இப்ப நீ தோஞ்சி இருக்கணும்னா இப்ப இருக்கிறவனை வந்து மிச்சம் மீதி இல்லாம எப்படி வந்தானோ, புரியுதா? அவன கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லி வந்த மாதிரி வந்தான்ல, இத அவர் பேசுறதையும் கொஞ்சம் கவனி அப்படின்னு
எழுப்பினான்ல கவனிக்கிறவன கேட்கறவன அப்படி எழும்பினவன் யாருன்னு திருப்பி நீ உன வசம் இருக்கணும், பார்க்கணும், விரும்ப பார்க்கணும். இப்ப வந்து அவர் சொல்றத கூட கேட்டு அப்பவே நீ பண்ணிருக்கலாம், புரியுதா? இந்த மாதிரி அடுத்த தருணம் கிடைக்கும் போது அங்க சொரூபத்துல இருந்திருந்த நீ ஆக்சுவலா பியூட்டிஃபுல்லா இருந்த, அது வந்து ஆட்கொள்ளுது, அதுதான் ஆட்கொள்ளும். எக்ஸாக்ட்லி, புத்தி அடங்காது, இது என்னோட எஃபர்ட் இல்லைன்னு தெரியுது. ஆமா, இது ஆக்சுவலா அது வந்து அதுக்கு அதுக்கு அந்நியமா நம்மளுடைய இது அறியாம தான் எஃபர்ட் பண்ணும். Who will be exerting effort? அறியாதவன் தான் பண்ண முடியும். இதை வந்து இதுக்கு மேல ஒரு வேல்யூ என்னுடைய தாட்டுக்கு இருந்தாதான் இதை எடுக்கிறதுக்கு உடனே பிரயத்தனம் பண்றோம் வருவோம், கரெக்டா? அப்படின்னா என்னுடைய எண்ணங்களுக்கு மேல எல்லாம் நான் பாவம் என்ன பண்றது, ஏய் சீக்கிரம் போய் அது பிடி, அது 5 கோடி ஆகும் வர்த்து வாங்கிடு அப்படின்னு ஏதோ சொல்லுது, புரியுதா? அதாவது அப்ப அதை எப்படி நீக்கிறது? அதாவது எஃபர்ட்லெஸ்ஸா எப்படி எஃபர்ட்லெஸ்ஸா ஆக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவோம், எஃபர்ட்ஃபுல்லா இருக்கிறவன் வந்து எப்படி எஃபர்ட்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு எங்க என்ன பற்று இருக்குன்னு பாக்கணும். அதாவது நான் ஒரு இதுவே போட்டேன், ஒரு ஸ்லைட ஒன் போட்டுச்சிருக்கேன், என்ன பண்றேன், பற்ற பற்றிடல், பற்று இல்லாம இருக்காது. நேக்கு என்ன பண்ணணும்னா பற்று அறுக்கிற பற்றா இருக்கணும். சரி சரி, கவனிக்கிறேன், கவனிப்பேன், யாருன்னு பார்த்து இந்த சயின்ஸ் மாதிரி பார்க்கணும். ஓ, கவனிச்சு நான் ஏதோ கத்துக்க போறியா அப்படின்னு ஒன்னே சொல்லிக்கணும். ரங்கதரை நீங்க ஏதோ கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டு கத்துக்க போறேன்னு ஒன்னும் ஏதோ ஒண்ணு பின்னாடி தள்ளுது உங்களை நானு, புரியுதா? இப்ப இப்ப யாரு எக்ஸிக்யூட்டர், கவனிப்பவன் தானே, கேட்டு இருக்கிறவன் தானே என் பேச்ச, அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பி அங்க போயிடுவீங்க, ஓகேவா? ஓயம பாக்கணும், டக்கு 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 டக்குன்னு மாறிட்டு இருக்கும். அடுத்த அஜெண்டா, அடுத்த அஜெண்டா, அடுத்த அஜெண்டா கொடுக்கும். வாயால இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அவன் உள் பார்வை எல்லாம் பார்வையிலயும் நடக்கணும். அது அது அங்கேயும் எஃபர்ட்ஃபுல்லா மாறுறதுக்கு துடிக்குது, புரிஞ்சுக்க துடிக்குது, அறிஞ்சிக்க துடிக்குது, செயல்பட துடிக்குது அப்படின்னு எல்லா இடத்துலயும் அது ரெடி ஆகும் உணர்ச்சி, புரியுதா? அது அப்படி உணர்ச்சி அப்படி ரெடி ஆறதே வந்து நானுடைய வாசனையினால, நான் வந்து அது பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தாதான் அது எஃபர்ட்ஃபுல் ஆகும், புரிஞ்சிக்க புரிஞ்சிக்கிறவனா மாத்தும் அந்த உணர்ச்சிய, புரியுதா? சோ அந்த இடத்துல அதை கூட அங்கீகாரம் பண்ணிட்டு உடனே இறங்க போகுதுன்னு தெரிஞ்சிடணும், நம்ம ஷிஃப்டா தெரிஞ்சுக்கணும். அந்த இன்னர் ஸ்டேட்லாம் தெரிஞ்சுட்டு சரி இவன் புரிஞ்சுக்கிறதுக்கு கிளம்பிட்டான் அப்படின்றவனு சரி புரிஞ்சுக்கிறேன், யார் புரிஞ்சுக்கிற அப்படின்னு அவன் அடுத்த ஸ்டெப்ல அவன் அடுத்த படிக்கட்டு இறங்கிட்டான்ல, புரிஞ்சுக்கிறவனா, புரிஞ்சுக்கிறவனை கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டா அதே பார்வையில பார்க்கணும், புரிஞ்சுக்கிறவன் இந்த குள்ளுக்குள்ள யாரு இப்போ இந்த உணர்ச்சியில அப்படின்னு பார்த்தேன்னா உணர்ச்சியும் போயிடும், நானும் போயிடும், புரிஞ்சுக்கிறவனும் போயிடுவான், திருப்பி அந்த ஸ்டேட் வந்துடும். திருப்பி இது பழக 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 நான் டூயிங் ஸ்டேட் வந்துடும், நான் டூயிங் ஸ்டேட். அப்ப டூயிங் நடக்கும், நான் டூயிங்கே டூயிங்கே நடக்கும். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லுவார் பகவத்கீதையில, அகர்மத்தில் கர்மம் பண்றவன் தான் மாஸ்டர், அதாவது இஸ் டூயிங் த நான் டூயிங் இட்செல்ஃப். இப்போ இன்னொரு அகர்மத்தில் கர்மம், இப்ப இது கர்மத்தில் கர்மம் இல்ல, இது சிமிலர் அகர்மத்தில் கர்மம், அகர்மத்தில் கர்மம், அதாவது நான் கர்த்தாவ இல்லாம கர்மம். நீங்க காத்தால எழுந்து ஃபேக்டரிக்கு போகும்போதே ஒண்ணுமே எதிர்பார்க்காம போனீங்கன்னா அகர்த்தா, ஜாகிங்கே ஜாகிங் மூலமா எதுவும் அடைய போறவனா, ஒரு மணி நேரம் அப்செட் பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஓட்டிங்கன்னா அகர்மத்தில் கர்மம். இதுதான் பற்றற பற்றறல், பற்றற பற்றிடல், பற்றற பற்று. அது சாயந்தரம் குழந்தைகள் அப்படிதான் இருக்கு, குழந்தைகளும் சர்வசாதாரண ஓடுறோம், ஓடுறதுக்கு நோக்கம் கிடையாது, ஏன் ஓடுறோன்ற அப்செக்டிவ் கிடையாது, அகர்மமா இருக்கு, அகர்மமா இருக்கு, அதனாலதான் அது கழிப்பாவே இருக்கு, கழிப்பாவே இருக்கு, டயர்டும் ஆகல, டயர்டும் ஆகல. அப்புறம் இரண்டரை கலந்துருக்கும், அதுல இன்னொரு சுபாவம் இருக்கும், அது வந்து நம்ம இது வந்து நம்ம வந்து ஞானமா தெளிஞ்சு பண்றோம் இது ஓகே, ஆனா அது சுபாவமா பண்ணிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு நம்மளும் அது சுபாவமா மாத்திட்டோம்னா நம்ம ஞானி ஆயிடுவோம், குழந்தை மாதிரி இருக்கணும் நிஜமாவே. அது என்ன பண்ணோம், வேகமா போய் உள்ள கூட விழுவோம், அழவும் அழுவோம், வழியினால அழுவோம், அதுலயும் அக்கர்மத்துல கர்மம் தான் பண்ணும். அப்புறம் உடனே சிரிக்கும், கோபம் ஒரு செகண்டு, பிடிவாதம் ஒரு செகண்டு, சிரிப்பு ஒரு செகண்டு, ஞானியும் அப்படித்தான் இருப்பான். மொத்தத்துல 5 கூத்தும் 5 கோஷமும் பொய் கூத்துன்றது அக்கர்மத்துல கர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பான், கர்மம் பண்ணாம இருக்க மாட்டான், புரியுதா? கடைசி மூச்சு வரைக்கும் பண்ணிடுவான், உயிர் போதல் கூட அவனுக்கு வந்து ஒரு பெரிய இது. இது என்னோட இன்னொரு இது எக்ஸாம்பிள், நான் என்ன கவனிச்சது, இந்த கார் ஓட்டும் போது நேத்தி கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்னோட வந்தாங்க விஜயராணி மேடம்,
என் கூட வரும்போது நான் வந்து சும்மாங்காட்டியும் ஒரு ஒரு மியூசிக் போட்டுட்டு ஒரு கம்ப்ளீட் அலர்ட்னஸ் அந்த கார் ஓட்டும் போது ஃபுல் அலர்ட்னஸ்ல இருக்கேன். நேச்சுரலா ஒரு சைலன்ஸுக்கு போயிடுறேன். இதனால என்ன பார்க்க முடியுது அப்படியே சைலன்ஸ். என்னை பார்க்கறவன தான் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அப்போ அப்படியே அந்த காரில் அந்த காரில் அந்த விண்ட்ஷீல்டில் ஃபுல் கண்ட்ரோல் உள்ளேயும் தெரியும் பின்பக்கம் வரைக்கும் எனக்கு அப்படியே அதாவது என்னோட ஆம்பியன்ஸ்லேயே நான் அவேராக இருக்கேன். அவ்வளோதான். அதுலேருந்து அப்போ அவங்க வந்து நேருக்கும் போது அவங்க வந்து வேற ஸ்டேட்டில் ஸ்டேட் ஆஃப் மைண்டு வேற ஏதோ வேகமாக வந்து இறங்கியிருக்காங்க. அந்த அந்த அதிர்வெல்லாம் எனக்கு தெரியுது. அவங்க இன்னும் அதிர்வு தெரியுது. அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. கேள்வி கேட்டவனா அந்த அதிர்வுல இருந்து நான் ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் என்ன கேக்குறீங்க அப்படின்னு திருப்பி இங்க வந்துட்டு திருப்பி நான் அங்க போறேன். அப்பவும் நான் கவனிக்கிறேன் சில பதில்கள் சொல்ல கூட எனக்கு நாட்டம் இல்ல. அவங்க கேள்வி பாவம் அவங்க ரொம்ப இன்னசென்டா அதாவது அதாவது ஆசையோட கேக்குறாங்க பதில் கிடைக்கணும்னு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சிரமப்பட்டு பதில் சொன்னேன். சொல்லவே அதாவது பேசவே பிடிக்கல. அப்புறம் தான் பதில் சொல்றேன். நினைக்கவே பிடிக்கல. பிடிக்கல. இது பேர் வைராக்கியம். ஒரு இன்டிஃபரண்டா இருக்கணும்ன்ற ஒரு என்னடா அது இன்சென்சிட்டிவா இருக்கோமோ அப்படின்லாம் ஒரு தயக்கம். இது வந்து உலகம் குழப்படிச்சதுனால இந்த மாதிரிலாம் போறது கன்க்ளூஷனு. பட் அந்த இது வந்து விவேகம் வைராகியம் இது ரெண்டுமே விவேகமும் வைராகியம். ஓட்டும் போது நம்ம வரும்போது ஐயா கேட்டாரு என்ன அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டேன். சதாசிவம் என்ன அமைதியா இருக்கீங்க அப்படின்னாரு. சதாசிவம் ஐயா கேட்டார் தெரியுமா ஆமா என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்ல நான் கவனிக்கிறேன்ட்டு பதில் சொன்னேன். ஆக்சுவலா அது தெரியுது எனக்கு அந்த இடத்துல செட் ஆறேன் இங்க போய் செட்டில் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியுது. அது தப்பா ரைட்டான டவுட் என்ன பண்றாரு கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இல்ல எந்த எஃபர்ட்டும் போடலன்னு இல்ல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் குரு சந்நிதியில இருக்காரு சசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து இந்த கவனிக்கணும் கவனிக்கணும் அதாவது கவனிப்பவனற்ற கவனம் போகாம அது நடக்காது. இப்போ குழந்தை வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து வீட்டில் என்ன நிகழ்வு நடந்தாலும் அவைகள் வந்து ஜாலியா இருக்கு. தாத்தால எழுந்ததுலேருந்து உடம்ப சௌகரியத்தை தவிர மற்ற சமயங்களில் ஜாலியா இருக்கா இல்லையா? அஞ்சறி உயிரின வரைக்கும் ஜாலியா இருக்கா இல்லையா? அங்கே ஏதாவது வேற ஏதாவது சோகம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அது அப்போலதான் நம்ம இயல்போம். இது எதனால வருதுன்னா அவைகள் வந்து உணர்ச்சிகளே வாழ்க்கை. ஆனா அந்த உணர்ச்சிகளை கூட ஹேண்டில் பண்றவங்க கிடையாது. அஞ்சறிவுக்கும் கிடையாது குழந்தைக்கும் கிடையாது. ஒன்றரை ரெண்டு வயசு குழந்தைக்கும் கிடையாது. ஸோ அதனால எப்பவுமே வந்து இந்த அந்த இந்த சூழல் வந்து அவங்களோட சூழல் வந்து எப்பவுமே இன்பமாவே இருக்கும். பிசிக்கல் இன்பம் இருக்கும். சைக்கலாஜிக்கல் ஸ்பிரிட் இருக்காது. கான்ஃபிளிக்ட் இருக்காது. இதெல்லாம் இருக்காது. இதுல வந்து தெரிஞ்சு இதை பண்றாரு. தெரிஞ்சு நீங்க ஒயாம 24 hours காரண காரியம் இல்லாம சும்மா பாத்துக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோ. இப்ப கூட அவர் என்ன சொல்றாரு நேத்துக்கு அவங்க கூட வந்துகிட்டே இருந்தேன் கார் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். நான் ஃபுல் ஆம்பியன்ஸ் எல்லாம் தெரியுது உள்ள. ஆமா ஒரு பொருள் தான் இருக்கு. அந்த நான் ஆக்சுவலா சுரூபமா இருந்துட்டு இருக்கு. சுரூபம் தான் ஆழ்ந்த வரைக்கும். ஆமா சுரூபம் தான் கார் ஓட்டுது. அங்க இப்ப வந்து அவங்க அவங்க கேள்வியினால இந்த உலகத்து கேள்விய அவர் கேட்கிறாரு. இப்போ உலகத்து கேள்வி என்ன கேள்வி கேட்கும் போது நான் பதில் சொல்லாம இருக்கேனே அப்படின்லாம் கேட்கிறாரு. அது இது ஞான சாதனை நடந்துகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பீக் ஞான சாதனை. நான் வந்து கம்ப்ளீட் 3 hours 4 hours கார் ஓட்டுலையும் உள்ளேயும் இதுவும் ஆடியோவும் போட்டுக்க மாட்டேன். தனியாகவும் வந்துகிட்டு இருப்பேன். வேற ஒண்ணுமே இருக்காது. பிரக்ஞையும் ஒன்றும் இருக்காது. அங்கேருந்து இங்க வந்ததுக்கு ஒண்ணுமே வித்தியாசம் தெரியாது. பிசிக்கல் டைம்ல தான் ஒரு 3 மணி நேரம் கார் டைம் மாறி இருக்கும். 1 மணி கிளம்பினா 4 மணிக்கு வந்திருப்பேன். உள்ளுக்குள்ள ஒத்தனும் உற்பத்தியும் ஆகல. சகஜ சமாதி. உங்களுக்கு வந்து இந்த தப்பு ரைட்டு கிடையாது. இரட்டை உணர்ச்சிகளே கிடையாது. எண்ணங்களுக்குள்ள நான் பாவம் இல்ல. ஆன் தேர் ஓன் தாட்ஸ் டோன்ட் ஹாவ் த ஐ ஃபீலிங் ஃபீலிங்ஸ் டோன்ட் ஹாவ் த ஐ இன் தம் அப்படின்றது நீங்க தெளிவா ஞானமா உணர்றீங்க. உணர்ந்துட்டு அப்புறமா சைலண்டா இருக்கீங்க.
இப்ப எப்படி உங்களுக்கு வந்து தாட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆப்போசிட் டீச்சரும் விச் ஐ ஃபெல்ட் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இது மாதிரி நான் வந்து ஒரு ஒர்க் ஆம்பியன்ஸ்ல பண்ணதில்லை. நேற்றுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐ ஆம் சப்போஸ் டு மீட் அ கிளையண்ட்டு, எனக்கு 10 மணிக்கு அவங்க கன்சல்டன்ட் ஃபார் எம் இந்த எம்டி அப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜரோட எனக்கு அப்பாயின்மெண்ட். நான் தான் சொல்லியிருக்கேன் ஐ வாண்ட் 1 ஹவர் அப்பாயின்மெண்ட் வித் யூ, நான் நிறையா உங்களுக்கு நிறையா விசாரிக்கணும் உங்கள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது போயிருக்கேன். நான் 10 மணிக்கு உள்ள நுழைஞ்சேன். எனக்கு அவள் வந்து ஒரு தனியாக ஒரு ஏசி போட்ட கேபின் கொடுத்துருக்கா. போய் உட்காந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம கடையை திறக்கிறதா தான் லேப்டாப்பை ஓப்பன் பண்றேன். லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதுல வெறும் ஜஸ்ட் அந்த விண்டோஸ் இதுதானே வரும். அப்படி வந்த உடனே அதுக்குள்ள ஏசி இதெல்லாம் வந்து செட் ஆகல. அப்படியே அமைதியாங்க உள்ள செம்ம அமைதியாங்க. ஆக்சுவலா எனக்கு பேச பிடிக்கல, நினைக்கூட பிடிக்கல. நான் சீரியஸா பேச வேண்டிய மேட்டர், அதுக்குதான் போயிருக்கேன். போய் இறங்கி உட்காந்துன உடனே நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துப்போம்ல, அந்த செட்டில் அது உடனே அதை எதிர்பார்க்குது. நீ சைலண்டாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னடா அது, நம்மளுக்கு மூடே இல்லையே இப்போ பேசுறதுக்கு அப்படின்னு எனக்குள்ள உடனே ஒரு சந்தேகம்லாம் வந்தது. அது பொறுக்காமல் அந்த எம்டி உள்ளே வந்தார். எம்டி உள்ளே வந்த உடனே எம்டி கிட்ட அவரே ஏதோ 2-3 மேட்ரு சார், ஆனால் அது முடிஞ்சிட்டு சார், இது முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொன்னார். சூப்பர் சூப்பர் அப்படின்னு கேட்டுன்ட்டு, ஸோ நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் சார், கேன் வி சிட் அப்படின்னாரு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, நான் இன்னும் ரெடி ஆகலை. நான் ஐ வாண்ட் டு ஹாவ் சம் அஜெண்டா வித் யூ. வாட் ஐ வாண்ட் டு நீட் ஃப்ரம் யூ, கிவ் மீ சம் டைம், ஐ வாண்ட் டு பிளான் மை செல் பிஃபோர் டாக்கிங் வித் யூ அப்படின்னு சொன்னேன். சரி சார், டேக் யூர் டைம், நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிட்டேன். ஈ க்ளோஸ் த கேபின். ஆக்சுவலாக அந்த விண்டோஸை வெறுமை பார்த்துன்னு அப்படியே உட்காந்துருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். அங்கே தூங்க முடியாது, கேபினில் உட்காந்துருக்கேன். அப்படியே உட்காந்துருந்தேன். பார்க்குறவன் இப்போ ஏன் உனக்கு பேச பிடிக்கல, அப்போ ஒரு பொறுப்பெடுத்து நீங்கள் வந்துட்டு அந்த பொறுப்பே பண்ண மாட்டேங்கிறலாம், எனக்குள்ள கில்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சுது. எதுவோ இருந்துட்டு போட்டோம், இப்போ எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு கம்னு இருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், 20 மினிட்ஸ் டீ வந்தது உள்ள. டீயை குடித்தேன். சாரை வர சொல்லுங்க அப்படின்னு தானா ஸ்பிளிட் செகண்ட்ல அவருக்கு என்ன, நான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு 5-6 கேள்வி வந்தது. அதான் இதுதான் வந்து இதுதாங்க உணர்வு இல்லைன்னு இது இதுதான் வாசனைகளுக்கு ஈல்டாருது, இல்லாட்டி சொரூபத்துல வெயிட் பண்றது. சொரூபத்துல வெயிட் பண்றது கூட கிடையாது, நம்ம ஆளை உள்ள என்டர்டெயினே பண்ணக்கூடாது. ஆனா எல்லாம் அதாவது ஸ்பாட்ல ஸ்பான்டேனியஸா வந்ததுன்னு சொன்ன தெரியுமா, அதாவது டைம் கேப் இல்லாம. அதாவது 5 கேள்வி சத்சங்கம்லாம் தனியாவே நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. இன்னைக்கு போய் இப்படி எடுத்தணும் அப்படி எப்படியும் கிடையாது. ஏன்னா ஆள் இல்ல, எந்த பிளானர் கீழையும் உள்ள ஆள் இல்ல, டூயர் இல்ல, பிளானர் இல்ல. குரு சங்கதியும் தொடர்ந்து இந்த விசாரத்தை இருக்கிறதுனால அந்த நிலை அவருக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் கிடைக்கும். இப்போ நம்ம அதாவது உள்ளுக்குள்ள வந்து அந்த விசாரத்தை கூட ஒரு மோட்டிவ் கிடையாது. இது கன்க்ளூஷன்னால நீங்க எடுக்கிற முடிவு மாதிரி இருக்கக்கூடாது, புரியுதா? ஒரு குழந்தை எப்படி பிளேஃபுல்லா வந்து ஃபுல்லா இருக்கு, பொம்மையை கொடுத்தீங்கன்னா பொம்மையோட ஃபுல்லெல்லாம் இருக்கும், அதை அப்படியே பிடிங்கிட்டு ஒரு ஸ்வீட்டை கொடுத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா இருக்கும், அங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்காது ரொம்ப.